இன்னைக்கு ஃபீர்னி செய்யலாம் ஃபீர்னி இது ஒரு விதத்தில் பாயாசம் தான் ரெண்டு பிடி அரிசி இப்படி ஊற வச்சு ரெண்டு மணி நேரம் ஊற வச்சு மிக்ஸி பண்ணியிருக்கு பால் காசறதுக்கு வச்சுருக்கு ஒரு லிட்டர் பால் அதில் இந்த கேசரி பூ போட்டுட்டு ஒரு அரை மணி நேரம் இந்த பால் இப்படியே காசிட்டு இருக்கணும் அதுக்கப்புறம் இது மிக்ஸி பண்ணி வச்சுருக்கிற அரிசி இந்த மாதிரி தண்ணி ஊற்றி கரைச்சிக்கிட்டு பாருங்கள் இவ்வளோ நைஸாக இது கலரிட்டே ஸ்லோவாக இது ஊற்றணும் இதில் அரை மணி நேரம் பால் காசிட்டு அதுக்கப்புறம் தான் இது ஊற்றணும் இது ஊற்றின பிறகு கூட கலரிட்டே இருக்கணும் இல்லைனா கட்டி பிடிச்சிக்கணும் இலக்கி போட்டுட்ருக்குறேன் இது ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு இப்படியே இது வேகணும் அதுக்கப்புறம் சர்க்கரை போட்டுட்ருக்குற சீனி போட்டுட்ருக்குற சுகரு இதுக்கு ஒரு லிட்டர் பாலுக்கு ரெண்டு கப்பு சீனி விழும் அது நம்ம டேஸ்ட் பிரகாரம் நம்ம சீனி போட்டுக்கலாம் நான் இங்கே ஒன்றரை கிளாஸ் சீனி போட்டுட்டு இருக்கிறேன் நான் அதை பார்த்துக்கிட்டு நம்ம போடலாம் இப்படியே கலரிட்டு இருக்கணும் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு இப்படியே கலரிட்டு கை விடக்கூடாது இல்லைன்னா கட்டி கட்டி பிடிச்சிக்குவோம் இதில் ஒரு ஸ்பூனு நெய் போட்டுட்டு இருக்கிறேன் நெய் போட்டால் பாயசத்தில் ரொம்ப நல்லா இருக்கும் அதனால நெய் போட்டுட்டு இருக்கிறேன் இது தனித்தனியாக கப்பில் போட்டு வச்சு கொடுக்கலாம் இல்லையா பவுல்லையும் நம்ம வச்சு அப்புறம் கூட கொடுக்கலாம் இப்போ இது பவுலில் சர்விங் பவுலில் ஷிஃப்ட் பண்ணிக்கலாம் பாயசம் ரெடி பீர்னி ரெடி